கலைஞரோட பழைய தருணங்களில் இன்னி வரைக்கும் உங்களுடைய நினைவில் நிற்கின்ற தருணம்னா எதை சொல்வீங்க? அதாவது எவ்வளோலாம் தன்னை விட்டு பிரிந்தவர்களை பற்றி சொல்லுங்கள். நான் எவ்வளோ செஞ்சுருக்கேன், அவங்களுக்கு எவ்வளோ பெருந்தன்மையாக இருந்திருக்கேன். என்னோடய கட்சியில் உள்ளவங்க எல்லோரும் நீக்கணும்னு சொல்லுவாங்க, ஒத்த காலில் நிற்பாங்க, நீக்கியே ஆகணும், பெரும்பான்மை குரலாக இருக்கும். ஆனால் நான் வந்து விரும்ப மாட்டேன். அதை அவன் மனசு எவ்வளோ சங்கடப்படும், தூக்கி போடுறதுக்கு ஒரு நிமிஷமாகாது, போட்டுடலாம், எவ்வளோ சங்கடப்படும். ஆனால் அந்த கிராட்டிடியூட் நிறைய பேர்கிட்ட இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் நான் அதனால் நிறைய வலியை சுமந்திருக்கேன் அப்படின்னாரு. தமிழர் திருநாள் வாழ்த்து சொல்ல போகும்போது 10 ரூபா கொடுத்தார் கையில். அப்போ சொன்னார், பெருந்தொகைக்கு சிறுந்தொகை அப்படின்னு கொடுத்தாரு. அது பத்திரிக்கைலாம் வந்துச்சு. அது மாதிரி ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஒரு ஹியூமர் பண்ணிவிடுவாங்க. யாரும் எதிர்பார்க்கல. 10 ரூபா எடுத்து கையில் கொடுத்துட்டு எல்லாரையும் பார்த்தாரு, பத்திரிக்கை எல்லோரும் நிற்கிறாங்க. பெருந்தொகைக்கு சிறுந்தொகை வச்சுங்க அப்படின்னாரு.